Hi friends, good afternoon. Now உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது டாடா பவர் இந்த நிறுவனத்தோட மூன்றாம் காலாண்டு அறிக்கை Q3 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நிறுவனம் உருவான விதம், அதோட ஹிஸ்டரி, அது டிராவல் பண்ண ஸ்டாக் பிரைசஸ், இப்ப தற்சமயம் இருக்கிற டேட்டா எப்படி இருக்கு, டிவிடென்ட் போனஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்கா பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு இதை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கும் நிச்சயமா பயனுள்ள தகவலா இருக்கும். ஏன்னா டாடா பவர் அப்படிங்கிறது ஒரு டாடா நிறுவனத்தோட ஒரு நிறுவனம். ஸோ இவங்க வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து நம்ம பட்ஜெட்குள்ள இருக்கும் போது இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ல எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம இதுல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்ட்ல உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள வருவோம். டாடா பவர், ஸோ இவங்களோட பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவர் சப்ளை, இவி சார்ஜிங் ஸ்டேஷன், சோலார் ரூஃப் டாப்ஸ், சோலார் பம்ப்ஸ், சோலார் மாடல், ஸோ இந்த மாதிரி பவர் சம்பந்தமான எல்லா பிசினஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோன்னா 1919 இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் மாதம். ஸோ மும்பையில் இவங்க நிறுவனத்தை முத முத ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா படிப்படியாக வளர்ந்து வந்துட்டுருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனத்தோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மந்த் கேண்டலை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ டாடா பவர் இந்த நிறுவனம் 1991 இங்கே டேட்டா இருக்கு. ஸோ படிப்படியாக வளர்ந்து 2007 இந்த நிறுவனத்தோட 2008 உச்சக்கட்ட ப்ரைஸ் அப்படின்னா 159 ரூபாயா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஹெவி வாலட்டாலிட்டி, இறக்கம் பின்பு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ தற்சமயம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 73 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தோட தற்சமயம் இன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங் பிரகாரம் 70 ரூபாய், Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் 70 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், 52 வீக் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 92 ரூபாய் 60 பைசா ஜனவரி மாதம் 2018 டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 52 வீக் லோனா அக்டோபர் 2018 59 ரூபாய் 80 பைசா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தற்சமயம் 70 அப்படிங்கிற லெவலில் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நாளில் இது Q3 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து சில நாட்களாக ஒரு டவுனில் போயிட்டு இருந்த பங்கு இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 5% மேலே இறங்கியிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஸ்கிரீனர் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் 19,000 கோடி, ROCE வந்து 6% மேல இருக்கு, ROE வந்து 5% மேல இருக்கு, ஸ்டாக்கோட PE வந்து 14 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு, டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.83 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு, சேல்ஸ் க்ரோத்து -4% இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த நிறுவனத்தை பத்தி நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். இந்த நிறுவனத்தோட டிவிடெண்ட் அதெல்லாம் பார்த்தோன்னா 1997 இவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ லாஸ்டா 2018 130% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த நிறுவனத்தோட டிவிடெண்ட் பத்தின டீட்டெயில்ஸ். அடுத்த ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ் இதெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். போனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1975 1:5 அப்படிங்கிற லெவலில் போனஸ் கொடுத்துருக்காங்க டாடா பவர் கம்பெனி லிமிடெட். ஸ்பிளிட் டீட்டெயில்ஸை பற்றியும் நம்ம செக் பண்ணலாம். 1995 100 ரூபா ஃபேஸ் வேல்யூவாக இருந்த நிறுவனம் 10 ரூபா அப்படின்னு ஃபேஸ் வேல்யூவை மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 2011 10 ரூபான்னு இருந்த ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபான்னு மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த நிறுவனத்தை பற்றின பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம்.
கடந்த 2017-18 டிசம்பர் காலாண்டுல 628 crore அப்படிங்கிற லெவல்ல நிகர லாபம் பார்த்த டாடா பவர் நிறுவனம் இந்த 2018-19 நிதியாண்டின் டிசம்பர் காலாண்டில் 24 crore மட்டுமே நிகர லாபம் பார்த்திருக்கிறது. சோ 2018-19 நிதியாண்டின் டிசம்பர் காலாண்டில் 7721 crore வருவாயாக பெற்றிருக்கிறார்கள். இதுவே கடந்த 2017-18 நிதியாண்டுல இவங்களோட வருவாய் 6450 crore மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். சோ வருவாய் அதிகரித்தும் ஏன் நிகர லாபம் அதிகரிக்கவில்லை அப்படிங்கிறது முதலீட்டாளர்கள் இடையே கேட்கப்படுற ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கான காரணம், எரிபொருட்களுக்கான செலவுகள் 2491 crore இருந்து 3189 crore அதிகரிச்சிருக்கு. கடன்களுக்கான வட்டி மற்றும் இதர வங்கி செலவுகள் 855 crore இருந்து 13.96 crore அதிகரித்திருக்கிறது. இதனால்தான் இந்த 2018-19 டிசம்பர் காலாண்டில் நிகர லாபம் குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி டாடா பவர் நிறுவனம் விளக்க அளிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 9 months முன்னாடி, அதாவது 2018 ஏப்ரல்ல தொடங்கி டிசம்பர் 2018 வரையிலான 9 months நிகர லாபமாக 2333 crore ஈட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவே 2017 ஏப்ரல்ல தொடங்கி 2017 டிசம்பர் வரையான 9 months நிகர லாபமாக 1246 crore ஈட்டியிருக்கிறது. ஆக டிசம்பர் காலாண்டில் குறைந்தாலும் ஒட்டுமொத்தத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் நிகர லாபம் வர அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டாடா பவர் நிறுவன பங்குகள் 73.95 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இந்த காலாண்டு முடிவுக்கு அப்புறமா 4% மேல இறக்கம் கண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் டாடா பவர் பத்தின பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ இப்ப பார்த்தா இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இந்த டேட்டாவை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இதே மாதிரி இன்ஃபோசிஸ் பத்தின டீட்டெயில்ஸ், இன்னும் சில நிறுவனங்களோட முக்கியமான Q3 ரிசல்ட்டை அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.